ஒரு தூக்கு தண்டனை கைதி தன் கடைசி ஆசையா கொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவான், இல்ல நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான், ஏன் மூக்கு முட்டை சாராயம் குடிக்கணும் கூட ஆசைப்படுவான். இவன் என்னடனா முடி வெட்டணும்னு ஆசைப்படுறான், அதான் ஏன்னு எனக்கே புரியல. போதும் போதும், சாக போறவன் தானே, வா வா. அவன் கையில கத்திரி கொண்டிருக்கியா? என்ன தனக்கு நெருக்கமானவங்க செத்ததை பார்த்த அந்த அதிர்ச்சியில மென்டலா அப்செட் ஆயிருக்கான்னு டாக்டர் சொன்னாங்க. ஓகே ஓகே. அப்புறம் பெட் ஒன்று ஏற்பாடு பண்ணணும், முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். God bless you, my child. God bless you. Good. Very good. எல்லாரும் நல்லா கைத்தட்டுங்க. குட் முருகன். அடுத்த பந்தை போட போகிறது நீங்க தான். இது இந்த பாலை தரேன், இது உங்கள் மடியில் வச்சுக்கோங்க அனீஷ். இந்த கை இப்படி இருக்கணும், அந்த கை வீல் சேரில் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெதுவாக அதை தள்ளிட்டு போய் அதுவும் அந்த வளையத்துக்குள்ளே போட்டுருணும். ஓகே, போட்டுருவீங்களா? ஆ, ஈஸி. ஓகே, ரெடி, கமா கமா. எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்கள். அனீஷ் போட போகிற பாருங்க.
உங்களால முடியும் அனேஷ், உங்களால முடியும். அதுவும் அந்த வளையத்தை மட்டும் பாருங்க, வேற எதுவும் உங்க கண்ணுல தெரிய கூடாது. போடுங்க அப்படிதான். வெரி குட், வெரி குட். மதர் போன்ல கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமா. சரி நான் வரேன். முடிஞ்சதே, நீங்க போகலாம். எஸ் மை சன். மதர் இந்தாங்க. தேங்க் யூ. சூடான சுண்டல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன், ஆனா இது இப்ப ஆறி போயிடுச்சு. ஓகே, உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நான் வரேன் மதர். ஏன் பின்ன என்ன மதர், நான் உங்க புள்ள, இந்த அனாதை இல்லத்துல உங்ககிட்ட வளர்ந்த ஒரு அனாதை, எங்கிட்ட போய் என்ன ரிக்வெஸ்ட்? ஓகே மை டியர், நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா சொல்லுங்க. அங்க பாரு, இந்த பொண்ணை உங்களுடைய ஹெல்த் சென்டர்ல வச்சு கொஞ்ச நாளைக்கு நேச்சர் கியூர் ட்ரீட்மெண்ட், மெடிடேஷன் எல்லாம் கொடுக்குறியா? கண்டிப்பா, அதை தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என்ன ப்ராப்ளம், யார் இந்த பொண்ணு? வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசணுமே, சாப்பிட மட்டும்தான் வாயே திறக்குது. திடீர் திடீர்னு ஒரு அலறல், மத்த பசங்க எல்லாம் தூங்காம பயந்துட்டு இருக்காங்க. மதர், அவங்களுக்கு நீங்க பயப்படுற மாதிரி பெருசா எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களை நான் நல்லபடியா குணப்படுத்திடுறேன். இந்த பொண்ணுடைய துணைக்கு நான் மாலாவே அனுப்புறேன். ஓகே. ஆட, இந்த கிராமபோனை இன்னுமா வச்சிருக்கீங்க? வேலை செய்யுமா? நல்லா பாடும்பா. கேக்குறியா? கண்டிப்பா கேக்குறேன், ஆனா இப்ப இல்ல. உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், நிம்மதியா தூங்குங்க. நீங்க சீக்கிரம் குணமாகணும் தான் நாங்க எல்லாரும் பிரார்த்தனை செய்யறோம். கொடுங்க. இந்தாங்க பிடிங்க, உங்க மனசுல என்ன தோணுதோ இதுல எழுதுங்க, வாங்கிக்கோங்க. சொல்றாருல, வாங்கி எழுதா. அன்பா சொல்லுங்க. இந்த மாதிரி பேஷண்ட் கிட்ட அதிகாரம் பண்ணாதான் வேலை நடக்கும். இது உங்களுக்கு பிடிச்ச பூவா இல்ல இது உங்க பேரா? வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? பரவாயில்ல, இது இங்கேயே இருக்கட்டும். உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன தோணுதோ இதுல எழுதுங்க.